ஸோ மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி டீம் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த கதைக்கு வந்து செட் ஆவாங்க அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா 8 வருஷம் ஒரு ஜேர்னி இந்த படம். கான்ட்ரவர்சி இல்லை, இந்த 3 பேரில் உங்களுக்கு யாரை மேம் ரொம்ப பிடிக்கும்? சின்ன பையன் ஏஜ் அட்டன் பண்ணுற சீன்லாம் இதுக்கு முன்னாடி நான் சினிமாவில் பார்த்தது இல்லை. ஸோ அதை நீங்கள் ஷோ பண்ணியிருக்கீங்க. எனக்கு அது நீங்கள் சபனா கத்திஜா ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணோம் அப்படின்னு இருந்தீங்க. ஸோ அதோட ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் மியூசிக் இருக்கணும். சில்லிக்கருப்பட்டி முடிஞ்சதுமே, ஏழை முடிஞ்சதுமே எனக்கு வந்து பெரிய ஆக்டர்ஸோட பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் வந்துச்சு. ஸோ அதுக்கான கமிட்மெண்ட்டில் தான் நான் இருந்தேன். ஹூஸ் யுவர் ஃபேவரட், லைக் இஸ் இட் கமல்ஹாசன் சார் ஆர் மோகன்லால் சார்? ஹலோ டென்ட் கோட்டா வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம டென்ட் கோட்டாவில் வந்து யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மின்மினி டீம் அவங்க நம்ம கூட இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஜானர் பிடிக்கும். ஆனால் இந்த ஃபீல் குட்னா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஃபீல் குட் குயின், நான் கொஞ்சம் ஓவர் சொல்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நிஜமாகவே ஒரு ஃபீல் குட் குயின்னா நம்ம ஹலிதா மேம் தான். வெல்கம் மேம். மின்மினி டீம்லேருந்து நம்ம கூட பிரவீன் ப்ரோ இருக்காரு, அண்ட் எஸ்தர், அண்ட் கௌரவ் காலை. ஸோ மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி டீம் இருக்காங்க. ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணோம், ட்ரைலர் பார்த்துருந்தோம். ஸோ ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீல் குட்டாக ஒரு உங்களோட எல்லா படங்களையும் நாங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் குட் அந்த மாதிரி தான் எப்படியும் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம டீம் வந்து உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹாய் மேம் அண்ட் டீம். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்தோட ஆடிஷன் ப்ராசஸில் நடந்த அந்த ஃபன் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே அப்போது சின்ன வயசில் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த கதைக்கு வந்து செட் ஆவாங்க அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா 8 வருஷம் ஒரு ஜேர்னி இந்த படம். ஸோ அதை சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து 8 வருஷம் ஜேர்னியாக இருக்கலாம், பட் இவங்களை செலக்ட் பண்ணது பார்த்தா அதுலேருந்து ஒரு பின்னோக்கி ஒரு 4 வருஷம் போகணும். ஏன்னா இவங்க என்னோடய போர்சன் பேப்பியில் நடித்த பசங்க. ஸோ அதோட ஆடிஷன் வேணால் இது பண்ணலாம். அப்போது அதில் வேணால் ஃபன் இருக்கலாம். அப்போ இவன் ரொம்ப குட்டி பையன். நான் வந்து நிறைய இப்போ பொள்ளாச்சியில் மதுரையில் அங்கெல்லாம் லோக்கல் சேனல்ஸில் நாங்கள் ஆட் கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி ஒரு சில்ட்ரன் ஃபிலிம் எடுக்கிறோம், ஸோ வந்து ஆடிஷன் கொடுக்கலான்னு சொல்லி. இப்போ நிறைய பசங்க வந்திருந்தாங்க. அப்போது பிரவீன் வந்து கொடுத்துருந்தாப்ப இது வந்து போர் சிம்பிக்கு நடந்தது நான் சொல்கிறேன். இப்போ வந்து 5th அது 6th தான் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அப்போவே சூப்பராக பண்ண அப்படியே அது அப்படி தான் இவனுக்கு சொல்லுவேன். கௌரவ் வந்து நான் ஃபோட்டோ பார்த்தேன், நம்ம ப்ரொடியூசர் மனோஜ் சார் வந்து அவங்க ஃபோனில் காமிச்சார். இந்த பையனை எனக்கு பார்த்தோன்னே எனக்கு எனக்கு அந்த கேரக்டருக்கும் கரெக்டாக இருக்கணும். நான் இதெல்லாம் நான் பூவரசன் பீப்பி கதை சொல்லிகிட்டு இருக்கேன். பூவரசன் பீப்பில் நாங்கள் ஒர்க் பண்ணோம், இவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த பசங்களை வச்சுட்டு தான் நம்ம இன்னொரு படமும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நம்ம உருவாக்கின கதைக்கு இவங்களை நம்ம காசு பண்ணிட்டோம், ஆனால் இவங்களுக்காக இன்னொரு கதை பண்ணணும், இன்னும் அவங்க நடிப்புக்கு இன்னும் தீனி நம்ம சரியாக போடலைங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மீட் பண்ணணும்னு சொல்லி இவங்கள வச்சு அந்த தாட் மேனிஃபெஸ்ட் பண்ணதில் எனக்கு அழகான ஒரு கதை அமைஞ்சிருச்சு. ஸோ உடனே அதை எடுக்கணும்னு சொல்லி எடுத்தது தான். அப்புறம் எனக்கு எஸ்தர் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து திருஷ்யமில் இருந்த செகண்ட் டாக்டராக வருவாங்க. அப்போ எனக்கு இவங்க அந்த குட்டி பாப்பாவாக இவங்கள்ட்ட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி தான் மின்மினியில் அவங்கள காஸ்ட் பண்ணினேன். ஓகே மேம், தேங்க்யூ. அதுக்கு என்ன தெரியுமா, நீங்கள் ஃபுல் மைக் பிடிச்சிருக்க மாதிரியே பேசுகிறீங்களா ஆடியன்ஸ்க்கு? மேம் ஆக்சுவலி அந்த அடுத்த க்வெஸ்சன் நானே கேட்கலான்னு வந்தேன், எப்படி ஏன் திரும்ப மின்மினிலையும் இவங்களே நீங்கள் கேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஆமாம், அதுக்கு இன்னும் நான் சொல்லிட்டே போகல. அது வந்து சாதாரண பதில், ஒரு விதத்தில் சொல்லக்கூடியது இல்லை, அதில் நிறைய விஷயம் இருக்குது. மின்மினியே இவங்களுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இது கான்ட்ரவர்சி இல்லை, இந்த 3 பேரில் உங்களுக்கு யாரை மேம் ரொம்ப பிடிக்கும்? மேம் கண்டிப்பாக பதில் சொல்லிதாகணும், சொல்லுங்கள். இல்லை, பொண்ணு எப்போவுமே ஸ்பெஷல், எஸ்தர் வந்து ஸ்பெஷல். அவங்கள கம்பேர் பண்ண முடியாது, அவங்க தான் ஹார்ட் ஆஃப் மின்மினின்னு வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. ஸோ அடுத்து உங்கள் எல்லா மூவி நேமுமே யூனிக்காக இருக்கும். போர்சன் பிபி, சில்லுக்கற்பட்டி, ஏழை, அந்த மாதிரி இந்த மூவிக்கு மின்மினின் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இல்லையா, அது இட் சிக்னிஃபைஸ் ஒரு பாசிட்டிவிட்டி. பட் இதெல்லாம் வந்து போர்ஸ் பிபிக்கு அப்புறம் தான் இந்த பாசிட்டிவ் ஃபீல் குட் அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் ஆட் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி நான் வச்ச டைட்டில் அது, ஏன்னா இது ரொம்ப அந்த அடலசன்ஸ் ஏஜில் பண்ணுறது, ப்ளஸ் ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக நிறைய விஷயம் இங்கே இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் கிவிங் லைட் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம், அது ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸான விஷயம். இன்னொருத்தவங்களோட வேல்யூஸ்க்கு, இன்னொருத்தவங்களோட
ட்ரீம்க்கு வேல்யூ பண்ணுறது, அந்த மாதிரியான ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸான விஷயங்கள் வந்துட்டு அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க இவங்க பண்ணுற அந்த கேரக்டர்ஸ் பண்ணுறனால நான் மென்மினின்னு பேர் வச்சேன். ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து ஓவராலாக இந்த படம் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு? ஸோ நார்மலாக எல்லாருக்குமே ஒரு ஒரு படம் ஒரு ஒரு விதமான இதை கொடுக்கும். ஸோ இந்த படம் முடிக்கிறப்போ, ஏன்னா 7 வருஷம் ஜேர்னி, மேம் கூட நீங்கள் அப்போத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? இவ்வளோ பெரிய ஜேர்னி நீங்கள் எப்படி இது ஹேண்டில் பண்ணீங்க? உங்களோட பர்சனல் அண்ட் சினிமா எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ பேசிக்லி திங் இஸ் I did not know it's going to be such a long journey. The things Alita came to Wayanad. I was staying in Wayanad, except Kerala at that time. And she came with the camera, gave me a couple of scenes, made me act. And then I did not know who she was. And then, I joined Minmini, started working with her. But I had no clue it was going to go for 8 years. And slowly after doing the first half, after a year, I guess she sent me the second half script as well. She said, we have an idea, we might do this. So, I was a little girl. Singing this might happen, might not happen, you don't know. But I got to reach the second half, so I was very excited. Even if I do it or somebody else do it, I was sure it's going to look very nice. So, after I was in college, she said, we are going to definitely do it. So, the conversation became a little more serious. Adhikapram, COVID happened. And then we started training, bike training. I think I started bike training even before. But everything started to become even more serious. But like I said, on and off, in my heart, Praveena was there. The character was there. I knew the story and everything. So it's great to be a part of this journey. So the character like correct will maintain Banamudan chess on the break kapro. I'm not sure. I mean, I put all my faith in Harita, honestly speaking. Because after doing the first step, I've not watched it also for a very long time. The character was there in my mind, but I feel like and the transition now, naturally it will happen when you're an adult, and then transition would count. So we worked it out, I think. Somehow we worked it out. And 2-3 days into the shooting, it was there in our minds. Scene by scene, it came out, and slowly we are also... merging with Praveena baaki irukku. So yeah, ungalku bro bhagavya danga udya bro train trip poittu vandha mari sollinga bro bro serious ah illa serious ah solla theriyala appo school appo kuttaanga ma'am kumta porne poittu shoot pandra adhe mari po but my journey ah nama character ku post my gram na ipa solradha sonna senjidom bro journey actually bodulatta ma jariya pona naanga course tv la irundha naanga ella அப்படியே தான் போர்ஷன் பிபி 6th இருப்போம், இது 9th இருப்போம், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் 9. அதனால அது ஒரு மாதிரி காலையில் சொல்லியிருந்தோம் சில ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் ஒரு மாதிரி ரெகுலர் ஆகிடுச்சு. அது வந்து இந்த 8 இயர்ஸ் இந்த நடுவில்லாம் பெருசாக கனெக்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த செகண்ட் ஹாஃப் எடுக்கும்போது தான் கனெக்ட் ஆகும். பட் 16th ஷூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறம் அப்போது அப்போவும் மேம் என்ன சொன்னாங்களோ அதை அப்டேட் செஞ்சிடுவோம், இப்போவும் மேம் என்ன சொன்னாங்க அப்டேட் செஞ்சிடுவோம். ஏன்னா ஆனால் என்னென்னா மேம் கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ நம்ம நல்லா பதிவிப்போம் நம்மளே நினச்சேன். என்ன நல்லா பண்ணுறது, ஸோ அவங்க பிடிச்சாலாம் ஓகே. ஸோ அது வரைக்கும் நம்ம திருப்தியாக இருக்கோம். ஆ மேம், நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரைட்டராக இருந்திருக்கீங்க, எடிட்டராக இருந்திருக்கீங்க, டைரக்டராகவும் இருந்திருக்கீங்க. ஸோ இந்த டைரக்ஷன் வந்து சம்திங் ஆக்சிடென்டலாக நடந்துச்சா, இல்லை உங்கள் பேஷனே டைரக்ஷன் தான், நான் டைரெக்டாக பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்களா? நீங்கள் ஃப்யூச்சராக நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான் இருக்கீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே விஷயந்தான். நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து டைரக்ஷன் எப்படி நான் பார்த்தேன், எதுக்குள்ளே இப்படி வந்தேன் அப்படின்னா, நான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நான் கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன், யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ கதை எழுதி நம்ம போய் எத்தனை பேர்கிட்ட கொடுக்கணும், நான் புக்கெலாம் வெளியிட்ருக்கேன், புக் வெளியிட்ருக்கேன்னா எனக்கு தெரியாமல் எங்கள் அப்பா வெளியிட்ருக்காரு. நான் கதையாக நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், கவிதை சொல்லுவேன் அப்படிலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸாக கூப்பிட்டு சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து பார்க்கும்போது இந்த க்ரியேட்டிவிட்டிக்கு அல்டிமேட்டான பிளாட்ஃபார்மாக சினிமா இருக்கிறதா நான் இது பண்ணேன். ஒரு தேட்டரில் போகும்போது ஒரு மேஜிக் இருக்குது, ஒருத்தவங்களோட கற்பனை தான், ஒரு கதை தான், அதுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே டைமில் அதை கடத்த முடியுது, ஒரு மேஜிக் நடக்குது. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டிக்கான அல்டிமேட் பிளாட்ஃபார்மாக சினிமா இருக்குது. அந்த சினிமாவுக்கு ஹேண்டில் பண்ணுறாலாம் டைரக்டர் இருக்கார். ஸோ நான் டைரக்டர் ஆகினேன், அப்படி தான் டைரக்டர் ஆகினேன். ஸோ அதை தாண்டி எனக்கு வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கும்போது எல்லா விஷயங்களுக்கு மேலே ஒரு ஹோல்டு இருக்கணும், அப்படி தான் நான் எடிட்டரு கலரிஸ்டர் இருக்கு எல்லாமே பண்ணது அப்படி தான். ஸோ சூப்பர் மேம், ஹை டீம்,
என்னோட க்வெஸ்சன் வந்து அலிதா மேம்க்கு. மேம், ஒரு மென் வந்து அவங்க ஒரு மென்னை பற்றி சொல்லுவானான்னு தெரியல, பட் நீங்கள் வந்து பூவர சம்பிப்பியில் வந்து அந்த சின்ன பையன் ஏஜ் அட்டன் பண்ணுற சீன், ஆக்சுவலாக ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறத நம்ம நிறைய ஃபிலிமில் பார்த்துருப்போம், ஒரு பையன் ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி சீன். அப்புறம் வந்து சில்லுக்கருப்பட்டி எடுத்திங்கன்னா அந்த மணிகண்டனோட போர்ஷனில் வந்து அவனோட ப்ரைவேட் பார்ட்டில் வந்து கேன்சர் வரத்தை ஷோ பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கார் ட்ராவலில் அந்த சின்ன குல்ஃபி சீனில் வந்து அதை எலிவேட் பண்ணி ஷோ பண்ணுறது, அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த ஹீரோயின் கிட்ட பேச சொல்ல வந்து அந்த செக்ஸை பற்றி எதுவுமே அந்த எந்த ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு பேசுவாங்க அந்த சீனாக இருக்கட்டும், இதை மாதிரி ஒரு ஒரு சீனுமே யூனிக்காக எடுக்கிறீங்களே மேம், அது எப்படி? ஆக்சுவலாக அந்த நான் மெயினாக கேட்கணுன்றதே அந்த சின்ன பையன் ஏஜ் அட்டன் பண்ணுற சீன்லாம் இதுக்கு முன்னாடி நான் சினிமாவில் பார்த்ததில்லை, ஸோ அதை நீங்கள் ஷோ பண்ணியிருந்தீங்க. எனக்கு அது பண்ணணுன்றதான், இப்போ ஒரு ஆப்போசிட் செக்ஸாக இருக்கும்போது ஆப்போசிட் செக்ஸ் மேலே தான் எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கும், எனக்கு அப்போ தெரியாது இல்லை பொண்ணுங்களை பற்றி எல்லாமே தெரியும், எனக்கு அதை பற்றி பசங்களை பற்றி ஒரு ஒரு விஷயம் தெரிய வரப்போ நல்லாயிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்ததில்லையே, இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லையே, சினிமா இதெல்லாம் காமிச்சதில்லையே, ஒரு பொண்ணு வயசுக்கு வர்ற சீனை நம்ம நிறையா பார்க்குறோம், அதை சுற்றி இருக்க நிறைய விஷயம் என்னென்ன பண்ணுவாங்க, வேற ஒரு ஒரு கஷ்டமாக என்னென்ன பண்ணுவாங்க என்ன எதை எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ பையனுக்கு நடக்கும்போது அது ரொம்ப அவனுக்கு பர்சனலாக ஆகிடுது, அவன் மட்டுமே அதை என்டியூர் பண்ணுறான், வெளியில் கூட சொல்ல முடியாத மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது சரி ஒருத்தன் அதை எப்படி கோத்ரூ பண்ணியிருப்பான் அப்படின்னு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அது கான்ட்ரரியாக பொண்ணுக்கு அதனால தான் இந்த பையன் நடந்து, இவன் இந்த பையன் தான் அதை பண்ணுது. ஸோ அவன் நடந்து வரப்போ பார்த்தா பின்னாடி ஃப்ளெக்ஸில் வந்து வேறு அது காமிச்சிருப்போம், ஒரு பொண்ணுக்கு ஒரு விழா ஃப்ளெக்ஸு காமிச்சிருப்போம், மஞ்சள் முகமேன் பாட்டெல்லாம் கூட போட்டு. ஸோ அதுதான் எனக்கு அந்த ரெண்டு ஜெண்டருக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, அது வந்து எனக்கு எப்போவுமே அது ஒரு ஃபேசினேஷனாக இருக்கும், சரி இந்த ஜெண்டருக்கு இவ்வளோ பண்ணுறாங்க இது இப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதை கிராக் பண்ணணுன்ட்டு பண்ணது தான் அது. அண்ட் இதை பற்றி இந்த கேன்சர் பற்றி எனக்கு நான் படிக்கும்போது அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த 25 to 30 இயர் ஓல்ட் மென்னுக்கு இது வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கும்போது இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அண்ட் க்யூரபிள் கேன்சராக இது இருக்கும்போது பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக இதை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும்னு நினச்சி தான் காக்கக்கடி பண்ணேன். நீங்கள் ஸ்தபனா கத்திஜாரகமாக தான் மியூசிக் பண்ணோம் அப்படின்னு இருந்தீங்க, ஸோ அதோட ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் மியூசிக் இருக்கணும், இது வெறும் ஒரு அக்ராஸ் பாடினா இது ரொம்ப மியூசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்க படம், அது வந்து வெறும் நான் நினைக்கிற சவுண்டிங் எல்லாமே வந்துட்டு நான் நிஜமாவே ஒரு பிரிட்டிஷ் ஃபிலிம் ஒரு கம்போசர்ஸ் கிட்ட தான் நான் ரீச் அவுட் பண்ணேன், அவங்க வந்து ஒரு ஃபீமேல் மியூசிக் கம்போசர். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு அந்த ஒரு டெண்டர்னஸ் கொடுக்கணும் அந்த மியூசிக்கில் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான இது போயிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது இங்கே யார் இருக்கா அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கதிஜா அவங்க என்கிட்ட ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க, பர்சன் பிபி பார்த்துட்டு சும்மா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்லாம். ஸோ அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகிறப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி கம்போஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு, அப்போ அவங்க இல்லை அப்படிங்கிற நான் பாட மட்டும் தான் செய்வேன் எனக்கு அது ஏதோ ஒரு வகையத்தில் அது ஒரு கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருந்தாங்க, சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க என்கிட்ட பேசுமா அவங்களே கனெக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி இப்போ நான் கம்போஸ் பண்ணுறேன் நீங்கள் அப்போ கேட்டீங்க, அப்போ நான் அந்த இதில் இல்லை இப்போ நான் கம்போஸ் பண்ணுறேன் அப்படியா, அப்போ நீங்களே பண்ணுங்கள் ஷுவர் எனக்கு எதுவும் அப்படின்னு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு, நான் பண்ணுவேன் நான் கரெக்டாக இருப்பேன் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லை நீங்கள் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன், உங்களுக்கு நான் எவ்வளோ தூரம் உங்களுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கான கம்ஃபர்ட் கொடுத்துட்டு நீங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ராவல் பண்ணி இதை படம் பண்ணேன். ஐ வாஸ் த ட்ரெய்லர் டுடே, இன்றைக்கி நான் பார்த்தேன், தி டோல் மீ தட் தேர் வாஸ் திஸ் மூவி கம்மிங் அண்ட் ஐ வாஸ் த ட்ரெய்லர் அண்ட் பர்சனலி ஐ கனெக்டட் வெரி மச் வித் த ட்ரெய்லர் பிகாஸ் ஐ நான் பேசிக்கலாக நான் ரைட் பண்ணுவேன். ஐ ஹவ் நாட் சீன் அ லாட் ஆஃப் மூவிஸ் வேர் பீப்புள் டூ இட் பேஸ்ட் ஆன் ட்ராவல் ஆர் ரைடிங், யூனோ யூ ஹாவ் அ சாங் அ சீக்வன்ஸ் தட் இஸ் ஃபைன். And I was going through a midlife crisis when I drove, actually. I've gone to a lot of places in Kerala, Karnataka, everywhere. So, I saw this connection. For a past trauma, the ride, and then nature. How are you doing that? The nature heals. Like, எப்படி உங்களுக்கு அந்த connect வந்துச்சு? Is it because of an incident in your life or... How did you get that spark? அது நான் நம்புற விஷயமா தான் இருந்துச்சு. நான் வந்து ஏன்னா ஒரு grief go through பண்ணுறேன் இல்லை ஒரு விஷயம் ஒரு ட்ராமா கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படிலாம் வெளியில் வரலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது அதில் ஃபிலாசபிக்கலாக நிறையா விஷயங்கள் படத்தில் இருக்குது. லைக் எப்படிலாம் ஹீல் ஆகிறாங்க த்ரூ அவுட்டாக அந்த படமே வந்துட்டு லைக் திரும்ப எப்படி
அந்த ஊண்டெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் நீ ஆற வைக்கிறீங்க, எவ்வளோ தூரம் ஹீல் ஆகுறாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்காக எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு கில்ட் எடுத்துக்கிறோன்னா நம்ம அதுக்கு ரீசனாக இருக்க மாட்டோம், பட் ஸ்டில் நம்ம அதை நம்ம தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க. ஒரு அதுதான் ஒரு சர்வைவர்ஸோட கில்ட் அது. ஸோ அது போக்குற அதிலிருந்து ட்ராப் ஆகி இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு பையன் இத்தனை வருஷமாக ஒரு 7 வருஷம் கழிச்சும் அது எவ்வளோ தூரம் அவன் ஹார்டன்டாக இருக்குது, அவன் சொல்லியா எவ்வளோ தூரம் அது இதாக இருக்குங்கிறத காமிக்கிறோம். நம்மளுக்கு என்ன விஷயந்தாலும் நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம நேச்சர் கூட அதில் பிலீவ் பண்ணிட்டு அந்த விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ணிட்டா நம்ம சரியாயிடுவோம் அப்படின்ட்டு நினைப்பேன். அதுதான் நீங்கள் கூட பைக்லாம் ஓட்டிருந்தீங்க அவங்களுக்கு ட்ரைனர் வந்து எப்படி உழுவணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஓட்டுறதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி காலு சேஃப் பண்ணணுங்கிறதுக்காக ஜம்ப் பண்ணி விழுறதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை வச்சுட்டு இந்த பொண்ணு வந்து விழுறது எடுக்கிறோமா எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஷூட் அப்போ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு சீக்வன்ஸ் இவங்க விழுற மாதிரி எடுத்தாச்சு. ஸோ ஓகே, இப்போ இன்னொரு வாட்டி ஏதோ அந்த மாதிரி இவங்க விழணும்னு எடுக்கணுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மல்டி கேமரா செட்டப்பில் வச்சுருக்கோம் ஆக்சுவலி இவங்க உணர்ந்துருவாங்க, இந்த பையன் வந்து கை கொடுப்பான் தூக்கி விடுறதுக்காக, இதுதான் சீக்வன்ஸு வச்சுருக்கோம். இந்த பொண்ணும் வந்து உளுந்துருச்சு, கையிலலாம் பாவம் அந்த ஜம்ப் பண்ணிருச்சு, ஆனால் அங்கே கல்லெல்லாம் குத்திருச்சு, அந்த மாதிரி உளுந்துட்டா அங்கேருந்து கேமரா டீம்லேருந்து ஒருத்தர் ஓடி வந்துட்டாங்க ஃப்ரேம்குள்ளே தூக்கி விடுறதுக்கு. அவ்வளோ நேச்சுரலாக அவங்க. அப்புறம் நான் ஒரு வாட்டி சொல்லேன், தயவு செஞ்சு யாரும் உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க, அவன் உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க, பொண்ணு உழுவா யார் உடனே ஓடிடுவாங்க, நம்ம ஆளுங்களுக்குலாம் பொண்ணு உளுந்த உடனே அதிக டேக்ஸ் போச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த சீன் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னு வேணால் சொல்லலாம். ஸ்னோவில் ஒரு பெரிய லென்த்தி சீனு, டைலாக் கான்வர்சேஷன் சீனு. அது ரொம்ப இமோஷனலான சீன் கூட. அது நாங்கள் ஷூட் பண்ணணும், பட் ஷூட் பண்ணுறது வந்து ரியல்ஸ் ஸ்னோவில் ஷூட் பண்ணணும். அந்த ரியல் ஸ்னோ வந்து நம்ம கொஞ்ச நேரம் தான் அதில் பண்ண முடியும். ஸோ ஒரே டேக் தான் எடுக்க முடியும். ஸோ ஒரே டேக்கில் நீங்கள் இதை பண்ணணும், ப்ளஸ் அப்போ நாங்கள் எங்கள் படம் வந்து ரெண்டு லாங்குவேஜில் எடுத்தோம், தமிழ் அண்ட் மலையாளம். ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜுமே ஒரே இதில் பண்ணோம். இந்த பையனுக்கு மலையாளம் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அந்த சீன் எடுக்கும்போது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நைட்டே நாங்கள் உட்காந்து குளூரில் ரிகர்ஸ் பண்ணிட்டு அங்கே போய் பண்ணும்போது, ஏன்னா பட் ஸ்டில் அங்கே ஒரு மேஜிக் நடந்துச்சு. ஏன்னா அங்கே ஸ்னோ வரணும்னு நாங்கள் வந்து நினச்சி அதுக்காக தான் போனோம், ஸ்னோஃபால் வரணும்னு. அதே மாதிரி ஸ்னோஃபால் வந்துச்சு, வந்து கரெக்டாக அது ஒரு 1 hour இல்லைங்க, கரெக்டாக ஸ்னோஃபால்னால் அது டே லைட்டில் வரக்கூடாது, அந்த மாதிரி ட்வைலைட் ஈவினிங்கில் வரணும். ஸோ அந்த ஈவினிங் லைட்டில் இருக்கிற அந்த 3/4 hour ரெண்டு லாங்குவேஜும் ரெண்டு பேரும் பெரிய டைலாக்ஸ் பேசி முடித்தாங்க. அது முடித்தோன்னா தான் அவ்வாடான்னு எங்கன்னா அதுதாங்க ஒரு பயங்கரமான ஒரு சோல் அந்த படத்துக்கு. ஸோ அந்த சீன் நல்லபடியாக வந்தது வந்து இவங்க ரெண்டு பேரோட இது தான். ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா எடுக்கிறவங்களுக்கும் அவ்வளோ குளிர் அப்படி இருக்கும்போது இவங்கள வந்து ஒரு பொசிஷன் கொடுத்து லாக் பண்ணி மடக்கி சுற்றி லைட்டு ஹீட்டை வச்சு அந்த இமோஷனலான டைலாக் பேச வைக்கிறதுலாம் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க சூப்பராக அதை பண்ணாங்க ரெண்டு பேரும். அதுவும் இந்த பையன்லாம் பண்ணும்போது எனக்குலாம் பெருமை தாங்க முடியல, ஐயோ யார சாமி நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருக்காங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே தாங்க முடியா. ஹூஸ் யுவர் ஃபேவரட், லைக் இஸ் இட் கமல்ஹாசன் சார் ஆர் மோகன்லால் சார்? பார்த்தீங்களா, ஹானெஸ்ட்லி ஸ்பீக்கிங், பிகாஸ் ஐம் ஃப்ரம் கேரளா அண்ட் ஐ க்ரூ அப் வாட்சிங் மோகன்லால் ஹியூஜ். And, you know, while you grew up in families, also your cousins, your family, we have like a Mohanlal gang and a Mammootty gang. So throughout your childhood, you have that rivalry and all these first day, first show thing and all. So in that sense, I can only say that I'm a Mohanlal fan. But obviously,
டூ லெஜெண்ட்ஸ், யூ கான்ட் கம்பேர். அண்ட் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் போத் ஆஃப் தேம். பூவர்ஸ் அண்ட் பிபி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல் டேஸில் சிக்ஸ்த்து படிக்கும் போது பண்ணிங்க, அண்ட் மின்மினி வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் பண்ணிங்க அப்படின்ட்டு சொன்னீங்க. ஸோ ஸ்கூல் டேஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேடம் அவங்கக்கிட்டலாம் ரிசப்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி ஒன்றும் நம்ம நான் இன்றைக்கி போய் மின்மினி முடிச்சுட்டு போய் இது பண்ணாலும் நான் இந்த மின்மினியை பற்றி பேச போகிறது நார்மலாக என்ன எது என்ன கேட்பாங்க. அது ஒன்றும் அது ரிசப்ஷன் எனக்கு எப்படி சொல்ல தெரியல. இனி மேபி ஒரு நாலு பேர் ஸ்டோரி போடுவாங்க, அதுதான் மேக்ஸிமம் அவங்க பண்ணுறது அவ்வளோதான். அது இப்போ நான் நான் அதை ரீஷேர் பண்ணேன்னா திரும்பி கேட்பாங்க, உனக்கு திரும்பியாச்சு போட மாட்டியா அது. எஸ் அதுதான் அவங்களோட ரிசப்ஷன். வேறு என்ன கட் அவுட் வைக்கிறீங்களா சார் மாதிரி ஏதாச்சும் கேட்கணும் நல்லதுங்களா? சூப்பர் ப்ரோ. ரிசப்ஷன்னா எல்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னு கேட்டேன். சில பேர் வந்து சும்மா கிண்டல், அப்போ மெச்சூரிட்டி இருக்கிறதுனால அந்த மாதிரி கிண்டலாக பேசினாங்க. அப்புறம் ஒரு மேம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக படத்திலே நான் கொஞ்சம் ஏதோ சோகமாக இருந்தது போகும்போது, ஏன் சோகமாகவே சரி மேம் அடுத்த தடவை மேம் இப்போது ஆல்ரெடி ரெண்டு படம் ஒர்க் பண்ணிட்டீங்க, அடுத்தடுத்த படங்கள்லையும் என் கூட ஒர்க் பண்ணுவீங்களா? இது ரொம்ப ஆசைங்க, உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப எப்பவுமே நினைப்பேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக மின்மினி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபால் டேக் ஃபேவரட். மேம் சொன்னாங்க மூவியில் நிறையா எமோஷ்னல் சீன்ஸ் இருக்குது அண்ட் யூ ஹவ் ஆக்டட் இட் அலாங் லைக் ஸ்கூல் சீன்ஸ் ஆல்சோ. ஸோ ஏதாச்சும் ஒரு சீன் வந்து உங்கள் ரியல் டைமோட கனெக்டாக இருக்கா? ரப்பர் பேண்டில் அடிப்பான் பின்னாடி, அது வாங்கி சிக்கன் பார்த்தோம் ட்ரெய்லர்லேயே இருந்துச்சு, அது அது வேணால் வாங்கியிருக்கேன். மிச்சப்படி அவ்வளோ எமோஷனல்லாம் இப்போது பூவர் சம்பிப்பியாக இருக்கட்டும், ஸோ அதுலேயும் குழந்தைங்க, சில்லு கருப்பட்டிலையும் ஒரு குழந்தை போர்ஷன் இருக்கும், ஸோ அவங்களுக்கும் ஒரு சின்ன லவ் இருக்கும். ஏழையிலையும் ஒரு சின்ன பசங்களுக்கும் ஒரு லவ் போர்ஷன் இருக்கும், அண்ட் இதுலேயுமே வந்து ஒரு லவ் மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அந்த சின்ன பசங்களுக்கான அந்த ஒரு காதலை நீங்கள் எப்படி அழகாக கன்வே பண்ணுறீங்க? இல்லை இல்லை அந்த மாதிரி கேட்கல, இல்லை எல்லா ஏழையில் சின்ன பசங்களை அது வந்து அக்கா தம்பி அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்பா கூட, அது அப்படி தான் காமிச்சிருப்பேன். குழந்தைங்களும் சரி அது ஈக்குவலா வந்து எல்டர்லி பீப்பிள் இந்த ஏஜ் குரூப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வரைக்கும் உங்க படம் பார்த்ததுலயே எல்லாருமே யங் ஃபேஸஸா தான் இருக்காங்க, கண்டினியூ ஃபேஸஸா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிக் ஃபேஸஸ் லைக் சிவகார்த்திகேயன் சார், கமல் சார், அந்த மாதிரி எப்போ அது எதிர்பார்க்கலாமோ அந்த மாதிரிலாம். சில்லிக்கருப்பட்டி முடிஞ்சதுமே, ஏழை முடிஞ்சதுமே, தேங்க்ஸ்மா, எனக்கு வந்து பெரிய ஆக்டர்ஸோடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் வந்துச்சு. ஸோ அதுக்கான கமிட்மெண்ட்டில் தான் நான் இருந்தேன். பட் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நான் அதுக்கு போயிட்டேன்னா நான் திரும்ப வந்து மின்மினி முடிக்கவே முடியாதுன்னு தெரியும். அது ஒரு சூழல் மாதிரி அதுக்குள்ளே சிக்கிடுவேன், திருப்பி வந்து இது பண்ண முடியாதுன்னு தெரியும். ஸோ இது பெரிய டெசிஷனாக இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்தேன்னா எனக்கு ஒரு 2 வருஷம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சுதான் நான் வந்தேன், ஏன்னா எனக்கு இந்த படம் முடிக்கணுங்கிறது தான் நான் சூஸ் பண்ணேன். என்னோடய சாய்ஸ் இது, இதுதான் எனக்கு ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் நான், ஏன்னா இதுக்கப்புறம் நான் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே நான் இது என்னோடய கமிட்மெண்ட், இதை நான் முடிக்கணுன்ட்டு தான் நான் மின்மினி சூஸ் பண்ணேன். அண்ட் ஓவராலாக ரொம்பவே நல்லா போச்சு மேம், எங்கள் டீமும் ரொம்ப ஹாப்பி, நாங்களும் நீங்கள் வந்ததில் ரொம்பவே ஹாப்பி. அண்ட் டென்ட் கோட்டாவோட நீங்கள் இந்த ஆக்சுவலி டென்ட் கோட்டா வந்து வேர்ல்டு வைட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ரியலி ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். August 9th தேட்டரில் கண்டிப்பாக வந்து பார்க்குறோம். அண்ட் ஃபேமிலியோட நீங்களும் வந்து மின்மினியே தேட்டரில் வந்து பாருங்கள் August 9th. தேங்க்யூ. அண்ட் தட்ஸ் ஓகே. தேங்க்யூ.